கல்வி கடனை ரத்து செய்வதாக கூறிய அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும், அதேபோல் கல்வியை அடிப்படை கல்வியிலிருந்து ஆரம்ப ஆராய்ச்சி கல்வி வரையிலும் இலவசமாக்கப்படும் என்று அறிவித்திருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பு தன்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறது. அதேபோல மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் அரசாணை 92 படி கல்லூரிகளிலே சேருகிற தலித் மாணவர்களுக்கு கல்லூரி நிர்வாகம் எந்த விதமான கல்வி கட்டணமும் கேட்டு நிர்பந்திக்க கூடாது என்று அறிவுறுத்த வேண்டும் என்றும் நாங்கள் விரும்புகிறோம். மருத்துவக் கல்லூரியிலே பொது நுழைவுத் தேர்வு என்ற கருத்துக்கு எதிரான நிலைப்பாட்டை தமிழக முதல்வர் அவர்கள் எடுப்பார் என்று நம்புகிறோம். ஏற்கனவே 69% இடஒதுக்கீட்டுக்காக தொடர்ந்து போராடி சமூக நீதியை காத்து வருகிறார் என்கிற நம்பிக்கையிலே அவரிடம் இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே மதமாற்ற தடை சட்டத்தை பற்றி பேசியிருக்கிறது. இது மிக அபத்தமானது, மனிதம் என்கிற சொல்லுக்கு எதிரானது. ஆகவே அவர்கள் உடனடியாக தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே இருக்கிற மதமாற்ற தடை சட்டம் என்கிற வார்த்தையை அவர்கள் நீக்க வேண்டும். திராவிட முன்னேற்ற கழகம் கூடா நட்பு என்று சொல்லி காங்கிரசினுடைய கூட்டணியில் இருந்து வெளியேறியது. இப்போது என்ன காரணத்திற்காக அந்த நட்பு கூடியிருக்கிறது என்பது குறித்தும், ஈழச்சிறுவன் மணி என்கிற சிறுவனை எடுத்து தத்தெடுத்து வளர்ப்பதாக அறிவித்திருந்தார், அந்த மாணவன் இப்போது எங்கே, அந்த சிறுவன் எங்கே, இப்போது என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதையும் இந்த தமிழக மக்களிடம் அவர் வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். திராவிட முன்னேற்ற கழக தலைமை வெள்ளை அறிக்கை வெளியிட தவறும்போது அல்லது மறுக்கிற சூழலில் நாங்கள் திராவிட முன்னேற்ற கழக காங்கிரஸ் கூட்டணிக்கு எதிரான ஒரு அரசியல் நிலைப்பாட்டை எடுக்க வேண்டிய ஒரு சூழல் உருவாகும். அதேபோல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் அறிக்கை வெளிவந்த பிறகு தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பினுடைய தேர்தல் குறித்த மிக தெளிவான அறிவிப்பு வெளியாகும். இல்லை, எல்லா கட்சி நாங்கள் வந்து எல்லா கட்சிகளுடையடும் போய் எங்களுடைய மாணவர்கள் நலன் சார்ந்த சில கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம். அதில் மிக முக்கியமானது இந்த கல்விக்கடன் திட்டம். நீங்கள் போன தேர்தல் வரைக்கும் கல்விக்கடன் பற்றி யாருமே பேசியிருக்க மாட்டாங்க. இந்த தேர்தலில் கல்விக்கடனை ஒரு மிக முக்கியமான ஒரு பிரச்சனையாக்கி எல்லா கட்சிகளையும் அதை குறித்து பேச வைத்து கல்விக்கடன் எவ்வளவு மோசமான ஒரு திட்டம் என்பதை அந்த அரசியல் கட்சி தலைவர்களே பலரும் புரியாமல் இருந்தார்கள். அவர்களுக்கும் புரிய வைத்து இந்த கல்விக்கடன் ரத்தாகும் என்று எல்லா கட்சிகளும் சொல்கிற அளவுக்கு தமிழ்நாடு மாணவர்கள் கூட்டமைப்பு ஒரு சூழலை உருவாக்கி இருக்கிறது. ஆகவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இது குறித்து தன்னுடைய நிலைப்பாடு என்ன என்று அறிவித்த பிறகு அறிவிப்பது தான் ஒரு முறையான ஜனநாயக பூர்வமான அறிவிப்பாக இருக்கும் என்று நாங்கள் கருதுகிறோம். அதே இது வந்து புதுசாக திமுக கூட்டணி கட்சிகள் ஒன்று மக்கள் இல்லை, நாங்கள் இப்போ தேர்தல் ஆதரவு பற்றி நாங்கள் பேசலை. நாங்கள் மக்கள் நல கூட்டணியை வந்து ஆக்டிவிஸ்ட் அலைன்ஸ் அப்படின்னு தான் நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா மிகச்சிறந்த சமூக போராளிகளாக இருந்த இந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பிரச்சனைகளுக்காக எந்தவித சமரசமும் இல்லாமல் தொடர்ந்து போராடின திருமாவளவன் இருக்காரு, வைகோ ஐயா இருக்கிறாரு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இந்தியன் கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறது, இதையெல்லாம் பொது பிரச்சனைகள் சார்ந்து களத்தில் நிற்கிற கட்சிகள் இருக்கிறது. இப்படி பிறந்த ஆகச்சிறந்த தலைவர்கள் இருக்கிற போது இவர்கள் விஜயகாந்தை கொண்டு போய் முதல்வர் வேட்பாளராக அறிவித்தது எங்களுக்கு மிகப்பெரிய நெருடல். இந்த மக்கள் நல கூட்டணி உருவாகிறதுக்கு முதல் சூழலில் திராவிட முன்னேற்ற கழகம் மதிமுக கூட்டணி சேர்வதற்கான ஒரு சூழல் இருந்தது, ஒரு இணக்கமான சூழல் இருந்தது. அப்போது இந்த திராவிட இயக்கங்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை மையப்படுத்தி தஞ்சையிலே சென்ற அக்டோபர் 17 ஒரு மாநாடு திட்டமிட்டப்பட்டு அது ரத்து செய்யப்பட்டது. அந்த கூட்டத்திலே குளத்தூர் மணி, கோவை ராமகிருஷ்ணன், சுபவீரபாண்டியன், கி வீரமணி, திரு ஸ்டாலின், திரு வைகோ ஆகிய தலைவர்கள் எல்லாம் சேர்ந்து திராவிட இயக்க கருத்தியலை முன்னிறுத்தி ஒரு 100 விழாவாக கொண்டாடுவதாக ஒரு திட்டம் இருந்தது. அது மிக ரகசியமாக அந்த திட்டம் செயல்பட்டு கொண்டிருந்தது. அந்த காலகட்டத்திலே மக்கள் நல கூட்டணியினுடைய தேவையை கூறி சகோதரர் திருமாவளவன் அவர்களும் ஜி ராமகிருஷ்ணன் அவர்களும் சந்தித்து பேசியதால் தன்னுடைய மனம் மாறி இந்த மாற்று அரசியலுக்கான கோட்பாட்டுக்குள் வைகோ ஐயா வந்தார்கள். இதன் பிறகு இந்த நால்வர் கூட்டணியாக வந்தது ஜிவாகர் உல்லா வந்துவிட்டு வெளியே போனார், தேர்தல் அரசியலை ஏற்றுக்க முடியாது என்ற மாதிரி எப்போதோ தோற்கப் போகிற ஒரு
கோட்பாட்டுக்காக திருமாவளவன் இப்போதே தோற்க தயாராக, எப்போதே வெல்லப் போகிற ஒரு கோட்பாட்டுக்காக திருமா இப்போதே தோற்க தயாராகிவிட்டார் என்று தமாக சார்பில் எபிட்ரல் போன்ஸ் பேசிவிட்டு போனார். இந்த சூழலிலே இப்போ இன்றைக்கு தமாக வந்து சேர்ந்திருக்கிறது. கடைசி நேரம் வரை அதிமுக அந்த கட்சி துவங்கி எங்களுக்கு மிக தெளிவாகவே தெரியும். நாங்கள் சமகால நாங்கள் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாம் பத்திரிகையில ஊடகங்களே வராத விஷயங்கள், இது பற்றியே ஒரு சமகால சாட்சியங்களாகவே நாங்கள் இருக்கிறோம். தமாக கட்சி துவங்கியதிலிருந்து கடைசி கட்டம் வரையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கதவுகளை தட்டி கொண்டே இருந்தது. திறக்காத சூழலில் அவர்கள் மக்கள் நல கூட்டணியிலே வந்து கூடுதலாக இணைந்தார்கள். தேமுதிக ஒரு 800 கோடி ரூபாய்க்கு பேரம் பேசியது என்று வைகோ சொன்னார். பொன் ராதாகிருஷ்ணன் ஒரு மிக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருந்தார். குதிரை பேரங்கம் போல ஒரு மேக்ஸ் பிக்ஷிங் போல தேர்தல் பிக்ஷிங் இங்கே இந்த மண்ணிலே நடக்கிறது என்றார். இப்போ வைகோ சொன்ன அந்த கூரையும் பொன் ராதாகிருஷ்ணன் சொன்னதையும் நாம் ஒப்பிட்டு பார்த்தால் தேமுதிக கூட்டணிக்காக பேரம் பேசியது என்று நாம் பொருள் கொள்ளலாம். இதை தாண்டி ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல் கட்சிகள் தேர்தலில் பேரம் பேசுகின்றன என்ற கோட்பாட்டையும் நாம் சொல்லலாம். இது மக்கள் நல கூட்டணியின் மீது நாங்கள் வைக்கிற விமர்சனம் இல்லை, எங்களுடைய கருத்து. நாங்கள் மக்கள் நல கூட்டணியை எதிர்க்கவில்லை. நாம் தமிழரனுடைய தமிழ் தேசிய சித்தாந்தத்தை தமிழ் தேசியத்தினுடைய சித்தாந்தத்தை நாங்கள் 100% ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் சகோதரர் சீமானோடு யார் தமிழர் என்கிற கருத்திலேயே முரண்படுகிறோம். அவருடைய பண்பாட்டு மீட்டெடுப்பு என்பதிலே எங்களுக்கு தெளிவான கருத்து இருக்கிறது. ஒரு இன விடுதலை என்பது பண்பாட்டு விடுதலை சார்ந்தது. இந்தி இந்தி இந்தியா என்கிற கோட்பாட்டை நாங்கள் எதிர்க்கிறோம் என்பதற்கு காரணம் பின்னவீனத்துவ கோட்பாட்டின் அடிப்படையிலே ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒவ்வொரு மாநகரத்திற்கும் ஒவ்வொரு சமூகத்திற்கும் ஒரு குறிப்பிட்ட பண்பாடு இருக்கிறது. தமிழர்களுக்கென்று ஒரு பண்பாடு இருக்கும், உணவு முறை இருக்கும், கலாச்சாரம் இருக்கும், உடை அணிகிற முறை இருக்கும், காஷ்மீரகத்தில் இருக்கிறவனுக்கு ஒன்று இருக்கும், பக்கத்திலே இருக்கிற கேரளாவிற்கு ஒரு கோட்பாடு இருக்கும். இது எல்லாவற்றையும் சேர்த்து 120 கோடி மக்களுக்கும் ஒரே ஒரு பொது பண்பாட்டை கொண்டு வருவதாக திணிப்பதற்கு பாரதிய ஜனதா எதிர்க்கிறது. அதைக்கு என்னுடைய வேறு வடிவமாக பார்த்தால் தமிழ் தேசியம் நம் இழந்த மண் சார்ந்த மக்கள் சார்ந்த பண்பாடு நாகரிக கலாச்சாரங்களை மீட்டெடுத்து இந்த தமிழ் சமூகம் எதையெல்லாம் இழந்ததோ அதையெல்லாம் மீட்டெடுக்க வேண்டும் என்பதிலே எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நீண்ட நெடிய நம்பிக்கையும் அது சார்ந்த ஒரு வேள்வியும் ஒரு வேட்கையும் இருக்கிறது. அந்த காலத்திலே நாங்கள் நாம் தமிழருக்கு சாதகமான ஒரு சூழலில் நாங்கள் நிற்போம். நாங்கள் வந்து ஈழ போராட்டத்தின் போது 2013 லட்சக்கணக்கில் மாணவர்கள் ஒன்று திரண்டு போராடிய போது அதற்கு முன்னால் வரையிலும் மக்கள் இறந்தபோது கூட 3 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்த கலைஞர் அவர்கள் வாபஸ் பெறவில்லை. பா சிதம்பரம் என்னிடம் சொல்லி என்னை ஏமாற்றிவிட்டார், ஈழத்திலே போர் நின்றதாக அவர் சொன்னதின் பொருட்டு நான் உண்ணாவிரதத்தை கைவிட்டேன் என்று சொன்ன போதும் கூட அவர் விடவில்லை. லட்சக்கணக்கிலே மாணவர்கள் வீதியிலே வந்த பிறகுதான் அந்த மாணவர் போராட்டத்தை பார்த்துவிட்டு இந்த கேள்வி நமக்குமான எழும், ஏனென்றால் அப்போது காங்கிரஸும் திமுகவும் கூட்டு குற்றவாளி என்றுதான் நாங்கள் சொல்லி கொண்டிருந்தோம். ஆக இந்த பழியிலிருந்து தப்பிப்பதற்காக அந்த சூழலில் திமுக கூட்டணியிலிருந்து வெளியே வந்தது. இன்றைக்கு கூடா நட்பு கேடாய் முடியும் என்ற ஒரு சொல்லாடலை பயன்படுத்தி வெளியே வந்தார். இப்போது அந்த நட்பு கூடியிருக்கிறது, அதற்கான காரணத்தை நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் போராடியதன் பொருட்டு அவர் வெளியே வந்தார் என்பது உலகறிந்த விஷயம். இப்போது அந்த கேள்வியை கேட்க வேண்டிய உரிமையும் கடமையும் எங்களுக்கு இருக்கிறது, கேட்கிறோம். இல்லை, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதை சாத்தியப்படுத்த முயற்சித்தது. தமிழக மக்களிடம் அதற்கான போதிய வரவேற்பு இல்லை என்று அந்த திட்டம் அந்த சட்டம் புறக்கணிக்கப்பட்டு முழுவதுமாக அது வெளியேற்றப்பட்டது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை அந்த மதமாற்ற தடை சட்டம் என்பது ஒரு தோல்வியை தழுவுகிற ஒரு திட்டம் என்பது ஏற்கனவே நிரூபணமாக இருக்கிறது. இதை மீண்டும் ஒரு ஆய்வு முயற்சியாக கொண்டு வர வேண்டிய எந்த தேவையும் இங்கே இல்லை. இல்லை, அந்த கூடா நட்பு இப்போது கூடியிருப்பதற்கான நியாயமான ஒரு காரணம் என்று அந்த தரப்பிலிருந்து இருக்கணும் இல்லையா? அந்த காரணம் நியாயமானதாக இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இவர்கள் தேர்தல் அரசியலை மையப்படுத்தி வாக்கு வங்கி அரசியலுக்காக
இவர்கள் கூட்டணி சேர்கிறார்கள் என்றால் நாங்கள் அதற்கு எதிரான நிலைப்பாடு எடுக்க வேண்டி வரும் இல்ல இப்ப தேர்தலில் வந்து நாங்கள் திமுகவுக்கும் காங்கிரஸுக்கும் எதிரான நிலைப்பாட்டை எடுத்து அவர்களுடைய துரோகங்களை பட்டியலிட்டு நாங்கள் அதற்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்ளலாம் அல்லது ஒரு திணை பிரச்சாரம் மேற்கொள்ளலாம் இது மாதிரியாக பத்திரிகையாளர்களை சந்தித்து ஊடகங்களை சந்தித்து இது இவர்கள் கூடியிருப்பது அயோக்கியத்தனமானது என்பதை நாங்கள் பட்டவர்த்தனமாக பதிவு செய்யலாம்